டிவி, இது நம்ம ஊரு சேனல். கோத்தகிரியில் மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மீது மக்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. கோத்தகிரி மார்க்கெட் திடலில் இன்று மாலை நடைபெற்ற மத்திய அரசின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நிகழ்ச்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் மணிகண்டன் தலைமை வகித்தார். மாவட்ட குழு உறுப்பினர் சோலா மகேஷ், மாணவர் சங்க அமைப்பாளர் யோகராஜ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது குறித்தும், பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் அரசு நிறுவனங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விட்டு மக்களின் சுமையை அதிகரிப்பது குறித்தும், கடந்த 7 ஆண்டுகளில் எந்த ஒரு புதிய பொதுத்துறை நிறுவனங்களையும் தொடங்காத மத்திய அரசு ஏற்கனவே உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்து வருவதை கண்டித்தும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசின் மீது சுமத்தினர். பொதுமக்கள் சார்பில் கலந்து கொண்ட ராஜேந்திரன், செல்வம், சுகுந்தன் ஆகியோர் மத்திய அரசின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர்.